ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜீவிதாஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்ட் 1 வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் 2 ஹெர்பல் ஹேர் ஆயிலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக சில பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நரமுடி வராமல் தடுக்கிறதுக்காகவும், அதே மாதிரி நம்ம கண்டினியூஸ் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே என்னென்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். பியூரான கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஜடமஞ்சள் 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஜடமஞ்சள் வந்து நாட்டு மருந்து கடைகளில், அப்படி இல்லைனா பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். இது வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஜடமஞ்சள். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம். ஓமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரைய வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அதனால் நான் இதில் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வெந்தயம். வெந்தயம் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெந்தயம் இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம பாடி நல்லா குளுமையாக இருக்கும். பெரிய சைஸ் நெல்லிக்காய் 3 எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை நெல்லிக்காய் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அடுத்ததாக கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், இதை வந்து 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கால்ப்ல அப்ளை நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அடுத்ததாக வெட்டிவேர் வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெட்டிவேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும் நம்ம ஹேரில். அதே மாதிரி நம்ம ஹேர் வந்து நல்லா ரூட்லேருந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சொட்டுக்கற்றாழை, இது வந்து 5 பீசஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஹேரு. அடுத்ததாக கருவேப்பிலை, இது வந்து 1 கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போடும்போது முடி நல்லா கருமையாக நல்ல அடர்த்தியாக வளர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வளர்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள், இது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம ஆயில், அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததான் வேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலை ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ இந்த மாதிரி அகலமான பேனில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்ல பியூரான தேங்காயாக இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் சூடிடணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது விளக்கெண்ணெய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம், ஜடமஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அடுத்ததாக நெல்லிக்காய், பெரிய சைஸ் நெல்லிக்காய், சோற்றுக்கற்றாழை, மருதாணி இலைகள், கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். வேப்பிலை, வெட்டிவேறு, அடுத்ததாக செம்பருத்திப்பூ நல்லா கொதிச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணல. ஆனால் ஹெர்பல் ஹேர் ஆயில் 1 பார்த்திங்க அப்படின்னா, பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வெங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன், சின்ன வெங்காயம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கீழே கமெண்டில் கேட்டிருந்தாங்க வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து இப்போது வந்து இந்த ஜடமஞ்சள் ஆட் பண்ணியிருக்க இல்லையா, இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் தான் வரும், கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வராது.
பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேஸ் வரலுமே இந்த சட்டியிலே இருக்கணும், அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ரெகுலராக இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீஜீவிதாஸ் ஹோம் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.